இயக்குனர் வம்சி பைடி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள படம் வாரிசா ராஷ்மிகா மந்தானா ஹீரோயினாக நடித்துள்ள நிலையில் சரத்குமார் பிரபு பிரகாஷ்ராஜ் ஜெயசுதா ஷாம் ஸ்ரீகாந்த் சங்கீதா சம்யுக்தா எஸ் சூர்யா யோகி பாபு என ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் இணைந்திருக்கின்றார்கள் தமன் இந்த படத்திற்கு இசை அமைத்திருக்கின்றார் வாரிசு படத்தின் கதைக்கு செல்வதற்கு முன்பு நாம் யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது சரத்குமார் ஜெயசுதா இந்த தம்பதியினருக்கு ஸ்ரீகாந்த் ஷாம் விஜய் என மூன்று மகன்கள் ஸ்ரீகாந்தின் மனைவியாக சங்கீதா ஷாமின் மனைவியாக சம்யுக்தாவும் வருகின்றார்கள் சரத்குமாரின் தொழில் எதிரி பிரகாஷ்ராஜ் அவருடைய மகனாக கணேஷ் வெங்கட்ராம் உள்ளார் சங்கீதாவின் சகோதரியாக ராஷ்மிகா மந்தானா வருகிறார் வேலைக்காரராக யோகி பாபுவும் குடும்ப டாக்டராக பிரபுவும் நடித்துள்ளனர் குடும்பத்தையே பிசினஸ் மைண்டாக நினைக்கின்ற சரத்குமார் தன்னுடைய மூன்று மகன்களில் பிசினஸில் யார் வெற்றி பெறுகின்றாரோ அவரே தன்னுடைய வாரிசாக வருவார் என்று அறிவிக்கின்றார் ஆனால் தந்தையின் நிழலில் வாழ நினைக்காமல் சொந்த தொழில் தொடங்க நினைக்கின்ற கடைசி மகனான விஜய்க்கும் சரத்குமாருக்கும் பிரச்சினை ஏற்படுகிறது இதனால் விஜய் வீட்டை விட்டு வெளியே இதற்கிடையில் தனக்கு கேன்சர் இருப்பதும் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பேன் என்ற உண்மையும் சரத்குமாருக்கு தெரியவருகிறது இதனால் மனைவிக்காக தன்னுடைய அறுபதாம் கல்யாண வைபவ நிகழ்வை நடத்தி பார்க்க ஆசைப்படுகின்றார் இந்த நிகழ்வுக்காக ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னர் மீண்டும் விஜய் வீட்டுக்கு திரும்புகின்றார் அதே சமயம் மூத்த அண்ணன் ஸ்ரீகாந்திக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது அத்துடன் இரண்டாவது மகன் ஷாம் தான் வாங்கிய கடனுக்காக தொழில் ரகசியத்தை எதிரியான கணேஷ் வெங்கட்ராமனிடம் சொல்கிறார் இதனால் பிசினஸில் சரத்குமார் பின்னடைவை சந்திக்கின்றார் இரண்டு மகன்கள் செய்த தவறுகள் அறுபதாம் கல்யாண வைபவ நிகழ்வில் வெளிப்படுகிறது இதனால் சரத்குமார் தன்னுடைய மொத்த சாம்ராஜ்யத்தின் அடுத்த வாரிசாக விஜயை நியமிக்கின்றார் இந்த முடிவால் ஸ்ரீகாந்த் ஷாம் மகன்களும் வீட்டை விட்டு வெளியே இருக்கின்றார்கள் அவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைந்தார்களா சரத்குமாரை வெள்ளத்துடிக்கும் பிரகாஷ்ராஜின் நிலை என்ன என்பதை அன்பு கலந்த ஆக்ஷனுடன் வாரிசு சொல்கிறது விஜய் பஜே சொல்ல வேண்டுமாக இருந்தால் இவருக்கு வயதே ஆகாது என நினைக்கும் அளவுக்கு முதல் காட்சி தொடங்கி கடைசி காட்சி வரை வன்மேன் ஆமியாக படத்தை தாங்குகிறார் குடும்ப பாசம் காதல் ஆக்ஷன் நடனம் என அனைத்து ஏரியாவிலுமே தான் கில்லி என்பதை மீண்டும் விஜய் நிரூபித்திருக்கின்றார் அதே சமயம் படத்தின் நீளம் அதிகம் என்பதாலும் முதல் பாதியில் ஏகப்பட்ட கிளை கதைகள் இருப்பதாலும் சில இடங்களில் ஆடியன்ஸுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது ராஷ்மிகா மந்தானாவுக்கு பெரிய அளவில் படத்தில் கேரக்டர் இல்லை என்றாலும் வாரிசு படத்தில் வெளியான ரஞ்சிதமே பாடலில் விஜய்க்கு ஈடாக அவர் ஆடிய நடனம் அப்லாஸ் சொல்கிறது ஆடியோ வெளியீட்டு விழாவில் தில் சொன்னது போல இந்த படத்தில் பாட்டு டான்ஸ் சண்டே காமெடி எமோசன் என எல்லாமே இருக்கு ஆனா பல இடங்களில் அது காட்சியோடு ஒட்டாமல் இருக்கின்றது குடும்ப கதை என்பதால் அனைத்து உறவுகளுக்கும் இடையேயான அன்பை படம் நெடுக தூவி செல்கிறது விஜய் யோகி பாபு இடையேயான டைமிங் காமெடிகள் நல்ல ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது அதே போல சில நிமிடங்களே வந்தாலும் எஸ் ஜே சூர்யாவின் நடிப்பு பாராட்டை பெறுகிறது படத்தில் ஆங்காங்கே விஜய் தன்னுடைய முந்தைய படங்களின் காட்சிகளை ரெஃபரன்ஸ் வைத்துள்ளது ரசிகர்களுக்கு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறது பிரகாஷ்ராஜ் வில்லத்தனம் குறித்து சொல்லவே வேண்டாம் ஆனால் இந்த படத்தில் சற்று அடக்கியே வாசித்திருக்கிறார் மேலும் எளிதாக யோகிக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் படத்துக்கு பின்னடைவை கொடுக்கிறது பாடல்கள் தொடங்கி பின்னணி இசை வரை தமன் தன்னுடைய உழைப்பை கொட்டியிருக்கிறார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு எந்த மாதிரியான பின்னணி இருக்க வேண்டும் என்பதில் அவர் கவருகிறார் இது தவிர கார்த்திக் பழனியின் ஒளிப்பதிவு காட்சிக்கு காட்சி அழகாகவே இருக்கிறது முதல் பாதையில் ஆறஆரோ பாடலை தவிர மற்ற இரண்டு பாடல்களுமே தேவையில்லாத ரகம் இரண்டாம் பாதையில் வருகின்ற தீ தளபதி ரஞ்சிதமே பாடல் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் என்பது நிச்சயம்தான் குறிப்பாக ரஞ்சிதமை பாடலில் கடைசி ஒன்றரை நிமிடம் தியேட்டரை அதிரும் அளவுக்கு விஜய் நடனமாடி இருக்கிறார் ரஞ்சிதமி பாடலுக்கு கூட மொச்ச கொட்ட பல்லழகி பாடல் ரெஃபரன்ஸ் வைத்து படக்குழுவினர் விமர்சனம் செய்தவர்களுக்கு நல்ல பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் அன்பு பாதி ஆக்ஷன் மீதியாக உருவாகியிருக்கின்ற வாரிசு படம் இந்த பொங்கல் ரிலீஸ் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை